வணக்கம். ஒரு நபரை நான் அடிக்கடி சந்திப்பேன். அவர் வந்து சந்திக்கும் பொழுதெல்லாம் நல்ல கலகலப்பாக பேசுவார், சிரிப்பார், டீசெண்டாக வலிக்கிடுவார், டைம் பிடிச்சி தான் போடுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் வேலைக்கு போகிறது சரியான பெஞ்சு பிடிச்சவர். அவர் வந்து அவருக்கு வயசு 35, கல்யாணம் ஆகல. அப்போ நாங்கள் விசாரித்தேன், ஏன் நீங்கள் கல்யாணம் செய்யாமல் இருக்கு, கல்யாணம் செய்யும் வேண்டும், நாளைக்கு நீங்கள் இங்கே ஃப்ரான்ஸில் அதாவது வெளிநாடு இந்த நாட்டிலேயும் வந்து கல்யாணம் செய்யாமல் இருந்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு உதவி காரணம் இருக்க மாட்டோம், அல்லது கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்க வேணும் என்று சொல்லித்தான் சொல்லப்படும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இருப்பினும் வேலைக்கே போயிலண்டா பின்னாடியில் எப்படி கஷ்டப்படுவார் தானே. அப்போ நான் சொல்லி சரி கல்யாணம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து இப்படி என்னோட செய்யுங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்போ அவர் சொந்தக்காரர் வந்து அந்த ஊரில் பொம்பளையை பார்த்து கல்யாணம் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இவர் சிதனமும் பேசி சிதனமும் வண்டி கொடுத்து ஊருக்கு போய் கல்யாணம் செய்துட்டு வந்துட்டார். கல்யாணம் செய்துட்டு வந்தால் வெளிநாடுகளில், ஐரோப்பாவும் சரி கனடாவும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி, வெளிநாடுகள் எல்லா இடங்கள்லையுமே ஊருலையோ அந்த நாட்டை தாண்டி வர நாடுகளுக்கு கல்யாணம் செய்துட்டு வந்தாலும் முதல் அந்த அவர் இருக்கிற நாட்டில் வந்து வீடு வாடகை எடுக்கணும். இவர் அடிப்படை சம்பளத்தில் மினிமம் வேலை செய்திருக்க வேணும். இங்கே வந்து ஃப்ரான்ஸில் வீடு எடுக்கணுன்ற சரியான கஷ்டம். அப்போ இவர் வீடு எடுக்க முடியாமல் ஓடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வீடு எடுத்துக்கொடுக்க ஏற்பாடையும் சொந்தக்காரர் செய்து கொடுத்துருந்தேன். செய்து கொடுத்தால் வீடு வாடகை கட்டுறதுக்கு இவர் எடுக்க முடியாது. சரி என்று இவர் 4-5 பேரை சமரிக்க இருக்கிறார். அவங்களோட காசில் சமரிக்க வீடு வாடகை கட்டுறார். இப்படி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது. இவர் வேலை எந்த இதையும் செய்யலைவர். இவருக்கு வேலைக்கு விட்டால் ஒரு வேலையில் 3 நாள் நிற்பார், 4 நாள் நிற்பார், 1 நாள் நிற்பார். இப்படியே ஓடி கொடுந்தா ஊரில் மனசுக்கு போய் சொல்லி கொண்டிருக்கிறார். வேறு பிரச்சனையில் போய் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் போய் கொண்டு வந்தால் அந்த பிள்ளை கொஞ்சம் காலம் கிடக்குது. அந்த பிள்ளை பேசுது, சண்டை பிடிக்குது. இங்கே வெளிநாட்டில் வேலைக்கு போகிற கல்யாணம் செய்தவெல்லாம் வந்துட்டாங்க. அவங்கள அக்கறையாக வேலை செஞ்சு வீடு எடுத்து கூப்பிட்டாங்க மனுஷனால். அந்த பிள்ளை ஊரில் விருப்பப்பட்டவர்களோட போயிட்டு இவர் அந்த பிள்ளையில அப்படிலாம் சொல்கிறார். அந்த பிள்ளையில கேட்டால் இங்கே இவரில் வந்து இந்த குறையை சொல்லினேன். அப்போ நாங்களும் சொல்லி பார்த்தோம், அவனுக்கு கேட்கல. இவர் சொல்கிறான், நான் வெளிநாடு மாப்பிள்ள, நாளைக்கு இந்த பிள்ளையை விட்டால் என்னோடய பிள்ளை வந்துடுமென்ற அது உண்மை இருந்துட்டு போட்டுக்கும். ஆனால் அந்த பிள்ளைக்கு இவர்கிட்ட குறை என்ன? இப்படி பல பேர் வெளிநாட்டில் இருக்கணும், வேலைக்கு போகிறதுக்கு தஞ்சியான ஆக்கள், வீடெடுக்க இயலாது. அது வேலைக்கு போனதான் வீடு எடுக்கலாம். அப்போ முதல் வெளிநாட்டு மாப்பிள்ளையை நீங்கள் பார்க்கும் முதல் ஒரு ஒழுங்காக வேலைக்கு போகக்கூடியவரா, இது வேறு காலம் முன்னாட்டுக்கு வந்து வேலைக்கு போகணுன்னு பார்த்து எடுத்துக்கொள்ளணும். குடிக்கிறது குடிக்காது கடன் உள்ளது எல்லாம் வந்து வெளிநாட்டில் வளமே இல்லாடவும் நடந்து கொண்டிருக்கிறது, அது வேறு பிரச்சனை. முதல் வேலை செய்வாரா மனசை கூப்பிடுவாரான்னு விசாரித்து போட்டு செய்து வைங்க. அப்போ தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். மற்றபடி அவசரப்பட்டு விழுந்துடாதீங்க. நன்றி.